ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் சேனல். தினந்தோறும் நம்ம அன்றாட தேவைப்படக்கூடிய ஆரோக்கியம், அழகு, இயற்கை உணவுகள் போன்ற பல முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சால் அதாவது கத்திரிக்காய். இது வெள்ளை, ஊதா, கருப்பு போன்ற நிறங்களில் காணப்படுகிறதுங்க. ஆனால் அதிக சத்து உள்ள கத்திரிக்காய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதா நிறத்தில் இருக்கிற அந்த கத்திரிக்காய் தாங்க. நீர் சத்து அதிகமாக கொண்ட கத்திரிக்காயில் வைட்டமின்கள் ஏ, சி, B1 மற்றும் B2 அதிகமாக காணப்படுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் இரும்பு சத்து, நார் சத்து, பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், புரதம், கால்சியம் நிறைய நிறைஞ்சிருக்குங்க. கத்திரிக்காயை பிஞ்சாக சாப்பிடுவதே நல்லதுங்க. முற்றிய பெரிய காய்களை நம்ம சாப்பிட்டா உடம்பில் அரிப்பு ஏற்படுங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை பாதுகாக்கவும் இது பயன்படுதுங்க. விட்டமின் கே இருக்கிறதுனால இரத்த கட்டிகள் உருவாவதை இது தடுக்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கொலஸ்ட்ராலை குறைக்கவும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இதில் கொழுப்பு அறவே கிடையாது. அதனால் உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கத்திரிக்காயை எடுத்துகிட்டு வரலாங்க. இதில் விட்டமின் B1, B6, விட்டமின் கே போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால குடலில் உள்ள பூச்சிகளை கொல்லும், ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இது பயன்படுகிறதுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, கத்திரிக்காயில் உடம்பில் தேவையில்லாத நீரை வெளியேற்றுறதுக்கு ஒரு முக்கிய பெரிய பங்கு வகிக்கிறதுந்தாங்க சொல்லணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போதோ இல்லை ரொம்ப நேரம் நடந்தாலோ கால் வீங்கிடுங்க. காலை தொங்க விட்டாலே கால் வீங்கிடும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குங்க. அவங்க கத்திரிக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அந்த வீக்கங்கள் ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கலாம். மூட்டு வலி ஏற்படாமல் பாதுகாக்கவும், மூட்டு வலி வந்தால் அதை குறைக்கவுமே கத்திரிக்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க. கத்திரிக்காய் சூடு என்பதனால நம்ம மழைக்காலங்களில் இதை அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டு வரலாங்க. குளிர்காலங்களில் இரவு நேரங்களில் கூட இதை நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இப்படி பல நன்மைகளை கொண்டுள்ள கத்திரிக்காயை வாரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 முறையாவது சாப்பிட்டு நம்ம பயன்பெறலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காயை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.